தீபாவளிக்கு ரொம்ப பிரமாதமான கலெக்ஷன் வந்துருக்குப்பா. ரொம்ப பிரமாதம். அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது டிசைன் எல்லாமே. ரொம்ப டிசைன் ரேட்லாம் தார் மாற சீப் ரேட். ஆப்ரே ஆப்ரே இப்போ பாருங்கள். பியூர் காஞ்சிபுரம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் 12,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்க முடியாது. எப்படி எப்படி பாருங்கள், எப்படி இது ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க. ஒர்க்குக்கு கூலி மட்டுமே உங்களுக்கு 500 ரூபா வரும். கூலி மட்டுமே 195, 500 இல்லை 300 கிடையாது, 295. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு உங்கள் டிஆர்வி. நான் உங்கள் மிஸ்ஸஸ் ரமணன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உக்கடம் கோட்டைமேட்டில் இருக்க லக்கி சில்க்ஸில் தாங்க இருக்கும். ஸோ தீபாவளி கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குங்க. ஸோ அதோட வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாரீ கலெக்ஷன், லெஹங்கா, புர்கா, ரெடிமேட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இங்கே இருக்குங்க. ஸோ இதோட கலெக்ஷனாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் லக்கி சில்க்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட ஃபுல்லாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஷாப்போட லொக்கேஷன் அண்டு ஷாப் அட்ரஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வேறு நம்மளுக்கு வரப்போகுதுங்க. ஸோ கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரும் நம்ம லக்கி சில்க்ஸில் நம்ம கிவ்அவே கொடுத்தோம், உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலையும் நம்மளுக்கு கிவ்அவே இருக்குது, அதுவும் தீபாவளிக்கு உங்கள் எல்லாத்துக்கும் கிவ்அவே இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள இடையில நான் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். ஸோ யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் 5 பேர்த்தை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் கிவ்அவே கொடுக்க போகிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஒன்றே இல்லைங்க, லக்கி சில்க்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாரீஸ் வந்துட்டு காத்திட்ருக்கேன் இந்த தீபாவளிக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு நான் வீடியோ இடையில சொல்கிறேன். அதுக்கு சில ரூல்ஸும் இருக்குது, அதுவும் வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நல்லா இருக்கப்பா, நீ எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமை அருமை அருமை. சொல்லவே வேண்டாம், உண்மை ஏற்கனவே ஒன்று எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குது. அதனால மறுபடியும் உங்கள் கூட வீடியோ எடுத்ததில்லை, இப்போவும் எனக்கு அதே இது உங்கள் சப்போர்ட் வேணும்னு தான் மறுபடியும் வீடியோ. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ என்ன கலெக்ஷனாக போயிட்டுருக்கு? தீபாவளிக்கு ரொம்ப பிரமாதமான கலெக்ஷன் வந்துருக்குப்பா. ரொம்ப பிரமாதம். அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது டிசைன் எல்லாமே. ரொம்ப டிசைன் ரேட்லாம் தார் மாற சீப் ரேட். இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் ஒரு பழைய பாசையில் பேசுகிறா இருந்தால், கிராமத்து பாசையில் பேசுகிறா இருந்தால், அடித்து நொறுக்கப்பட்ட விலை. அப்படி அடித்து நொறுக்கப்பட்ட விலையில் நான் தீபாவளி கொடுத்துட்ருக்குறேன். லொக்கேஷன், ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கடைக்கு எப்படி வரணும் அப்படின்னு. அது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா செலவுள்ள இடத்துல கடை இருந்தமாக்கும் அதிகமான செலவுகள் ஆகுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி கடையை வச்சுருக்கிறோம், எந்த செலவும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா செலவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் விலைகள் அதிகமாகிடும். நடு பஜாரில் வச்சமாக்கும் செலவுகள் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் பிராண்டட் ஐட்டமே வந்து ஓரத்தில் வச்சு விற்கிறோம். இங்கே வர்றாங்க, மெட்ராஸ்லேருந்து வர்றாங்க, பெரும்பெரும் ஊர்லேருந்துலாம் வர்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்கப்பா. அது ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, எங்கள் கடைக்கு எங்கே வரணும், இந்த கடை எங்கே இருக்குது? லக்கி சில்க்கு, லக்கி சில்க்கு கோட்டைமேடு, கோயம்புத்தூர் கோட்டைமேடில் இருக்குது. இது எப்படி வரணும் அப்படிங்கிறது வெளியூர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், உள்ளூர்காரங்க வந்துடுவாங்க. உக்கடம் போலீஸ் ஸ்டேஷன் அதை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு போகும், ஒரு செவரு உள்ளார போகும். மேவரம் மேக்கப்பாக ஒரு செவரு உள்ளார போகுது, அதுவே ஒரு ரோடும் போகுது, ரோட்டில் ஒரு செவரு உள்ளார போகுது. ஹவுசிங் யூனிட்லாம் கவர்மெண்ட் ஹவுஸ் யூனிட்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி போகிற வழியில் செகண்ட் லெஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும். செகண்ட் லெஃப்ட் திரும்ப இடத்துல மாநகராட்சி ஸ்கூல் இருக்கும். அப்படி திரும்பி உள்ளே வந்தீங்களாக்கும் செகண்ட் ரைட்டு திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய நியான்சன் போர்டு லக்கி சில்க் இருக்கும். டவுட் இருந்தால் அங்கே நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ ஒப்பனகார சில்க்குன்னு இருக்குன்னு வைங்களேன், ஒப்பனகார சீட்டில் நிற்கிறீங்க, எப்படி வர்றது? அப்படியே நீங்கள் ஒப்பனகார சீட்டில் வந்தீங்களாக்கும் மணிக்கூண்டுன்னு கேட்டால் போதும், யார்கிட்ட கேட்டோன்னு சொல்லிடுவாங்க. மணிக்கூண்டு அப்படியே மணிக்கூண்டு பக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு, மணிக்கூண்டுக்கு ஆப்போசிட் வந்தீங்களாக்கும் நான் சொன்ன அந்த ரெடிமேடு போடுற இடம் கிடச்சிடும். ரெடிமேடு அந்த அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நேராக உள்ளே வந்தீங்களாக்கும் fifth left lucky silk இருக்கும். இதுதான் என்னுடைய மூணு வழி இருக்குது. இது போக உங்களுக்கு இதையும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னமாக்கும் 9894413136 இது அப்பாவுடைய நம்பர். இது எப்பவும் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நைட் 2 மணிக்கு போட்டாலும் நான் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு வேண்டி யாரும் போட்டுறாங்க சூக்கம் கட்டுறோம் சொல்கிறேன் அவருக்கு. அது வந்துங்க இதுதான் என்னுடைய வழி சொல்லிட்டேன். சரிங்க, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக 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 பார்ப்போம். இப்போ தீபாவளிக்கு எடுத்து கொடுக்கணும் எல்லா வேலையாட்கள் அவங்க இவங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கும்போது இது ஒரு ஃபேன்சி ஐட்டம் பாருங்கள். ஐயோ இது வந்து ஆஃபீஸர்ஸு, நீங்கள் பெரிய 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 குரூப் ஆஃபீஸர்ஸு கட்ட துவைக்க வேண்டியது கட்ட வேண்டியது துவைக்க வேண்டியது கட்ட வேண்டியது இதுதான் வேலை. என்ன இது ஒவ்வொரு டீச்சர்ஸ் வீட்லேயுமே வந்து 30 சேலை 20 சேலை இருக்கும் டெய்லி கட்டுறதுக்கு. இதை நான் வந்து கிஃப்ட் பண்ண சொல்கிறேன். கிரேப் போகணும் அப்படியே. இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 550 உள்ளதுமா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாம். 295 அவ்வளோதான். அவங்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் வீட்டில் இருக்க பழக்கமானவங்களும் வேலை செய்கிறவங்களும் நீங்கள் கட்டுற மாதிரியே சந்தோஷமாக அவங்களும் கட்டணும். அதுக்கு தான் இந்த வேலை போட்டு நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ஃபேன்சி பெரிய பெரிய ஆஃபீஸர் கட்டுற சேலை. இது இந்த சேலையை பார்த்தா தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் கட்டக்கூடிய சேலை நல்லா அழகாக இருக்கும். இது கஞ்சி போட வேணாம், அயன் பண்ண வேணாம், ஒன்றுமே தேவையில்லை. துவைக்க வேண்டியது கட்ட வேண்டியது துவைக்க வேண்டியது கட்ட வேண்டியது இதுதான் வேலை. என்ன இது ஒவ்வொரு டீச்சர்ஸ் வீட்லேயுமே வந்து 30 சேலை 20 சேலை இருக்கும் டெய்லி கட்டுறதுக்கு. இதை நான் வந்து கிஃப்ட் பண்ண சொல்கிறேன். இதை கிஃப்ட் பண்ணி அந்த உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். அடுத்தால ஒரு கிஃப்ட் சாரி வருது பாருங்கள். இது ஒரு கிஃப்ட்டு. இது வந்து கிரேப்பு. இதுவும் ஆனால் வியாபாரிகளுக்கு சொல்கிறேன், இந்த வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுக்குறோம்ப்பா. ரொம்ப பிரமாதம் சொன்னால் இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்தில் இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்தில் தயாராகிற பொருள் அத்தனையுமே நீங்கள் போய் வாங்க முடியாது. ஒரு சின்ன கடைக்காரங்க ஒரு 5 சேலை வேணும், இதுக்குன்னு கல்கட்டா போக முடியுமா? அவ்வளோ செலவு கட்டுப்படி ஆகாது. ஆகக்கூடி பெரிய பெரிய ஷோரூமில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அப்படியே ஹோல்சேலுங்க தந்துடுவேன். இப்போ கல்கட்டா ஐட்டம் தான் சரி, அகமதாபாத்து, சூரத்து, மும்பை, அப்புறம் வந்து ஹைதராபாத்து, பெங்களூரு, எங்கே தயாராகிற பொருள் உங்களுக்கு வேணும் ஹோல்சேலில் நீங்கள் வந்துடலாம். அப்பா கடைக்கு நான் தந்துடுவேன். நீங்கள் ஒரு ஹோல்சேல் கடைக்கு போனீங்களாக்கும் குறிப்பிட்ட மாதிரி ரகம் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஒரு 5 போன சிட்டிஸும் வச்சுருப்பாங்க, அது ஒரு காட்டன் வச்சுருப்பாங்க, ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் தான் இருக்கும். இங்கே அப்படியே இல்லை, அத்தனை மாநிலங்களில் உள்ள ரகம் பூரா எங்கிட்ட இருக்கும் ஹோல்சேல். எங்கே பாருங்கள் ஹோல்சேல்காரங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தானே கொடுப்போம், கொடுத்தே ஆகணும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள் கிரேப்பு. இதுவும் நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு இதெல்லாம் பிரமாதமாக இருக்கப்பா. இதெல்லாம் வந்து 295 395 350 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இது எல்லாமே எல்லாமே அழகாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இது ஆயிரக்கணக்கான டிசைன் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொன்றிலையும் 3 2 தான் காட்டுறேன், ரகத்தை மட்டும் காட்டுறேன். ஆயிரக்கணக்கான டிசைன் வரும். இங்கே பாருங்கள் நிலன் பாருங்கள். ஷோ கொள்ள நிலன் இது. அப்படி 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 எப்படி பாருங்கள், எப்படி பாருங்கள், எப்படி பாருங்கள் டிசைன் பாருங்கள். இந்த பாருங்கள் பிரமாதமாக இருக்கும். நிலன் சரி இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ரேட்டு அதுதான் பிரச்சனை. இப்போ நிலன்லாம் சரி தான், ரேட் என்ன ரேட்டு நம்மளால் கட்ட முடியுமா? நமக்கு என்ன ரேட்டு இருக்குமோ, ஒரு 800 இருக்குமோ, ஒரு 1000 இருக்குமோ, நம்ம மிடில் பீப்புளோ நம்ம எப்படி கட்ட முடியும்? அப்போ கிடைக்குவா 295 3, அதாவது இது எவ்வளோ வரும் 395. இது வந்து எப்படி வரும் 395 வரும். இந்த நிலன் வந்து 395, 295 வந்து ஒரு நிலன் இருக்குது. இது 395, இது போதும். இது இவாளுக்கும் கட்டுறதுக்கு பிரமாதமாக இருக்கும். யாருக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய டிசைன் தர்றேன், ஆயிரக்கணக்கான டிசைன் தருவேன். டிசைன்லாம் வந்து பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி வெறும் 395. இன்னொரு பெரிய விசேஷம் பக்கா வாஷபிள். நல்ல சர்வலோஸ் அயன் பண்ணலாம், அயன் பண்ண கூட அவசியம் கூட கிடையாது இதில். இந்த நிலனில் இது அப்படி இல்லை. ஐயோ எங்கே பாருங்கள் காப்பர் பாருங்க. கொஞ்சம் வசதியான வீட்டில் வசதியானவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, வேண்டாம் 1000 வேண்டாம் காப்பர். இங்கே பாருங்க கொள்ளை அழகு. அப்பா பேரை கொள்ளலன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது ஒரு பெரிய அது எனக்கு ஆச்சரியமாக போச்சு, ரொம்ப ரீச் ஆகி போச்சு அந்த கொள்ளலகு சாரி. கொள்ளலகு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதில் நிறைய டிசைன் இருக்குப்பா, நிறைய டிசைன் இருக்குது. காப்பா அதுவும் பிரமாதமாக சில்க் சாரி மாதிரியே இருக்கும், சில்க் சாரி மாதிரியே இருக்கும். எவ்வளோ இது உங்களுக்கு எவ்வளோ 595பா, 850 கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது பஜாரில். 595 595 தான் அப்பா வந்து பக்காவாக கொடுப்பேன். ஏன் இப்போ இவ்வளவு சீப்பாக கொடுக்குறீங்கன்னு ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கிறேன். இவ்வளவு சீப்பாக எப்படி கொடுக்க முடியும்? அப்போது குவாலிட்டி மட்டமாக போச்சோ, அப்பா கொடுக்க முடியாது குவாலிட்டி மட்டமாக, அப்படியே வந்து நிறுத்திடுவாங்க, அப்படியே குறுத்து போயிடுவாங்க. என்ன காரணம்? அப்போது வேறு எதுவும் செஞ்சு செய்வானா, பிராண்டட் இல்லாமல் இருக்குமோ, எங்கேயோ ஒரு ஃப்ளார்பார் ஆகிட்டு வச்சு விற்கிறாரோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த கடை எனக்கு சொந்த கடை, செலவே கிடையாது. எப்படி ஆரம்பத்தில் டாக்டர் பேசணும் அதே டாக்டர் தான். நான் டாக்டர் கிடையாது, நான் வந்து சாரிக்கு ஒரு டாக்டர் நான் பேசுகிறேன். இதே கடையை நான் வந்து ஒரு பஜார் பக்கம் கொண்டு போனோமாக்கும், நீ இந்த சாரி வந்து 850 ரூபா ஆயிரும். என்ன காரணம்? செலவு இருக்காங்க. இப்போ இங்கே எந்த செலவும் கிடையாதுப்பா. சொந்த இடம், சொந்த லைட்டு, சோலார் லைட்டு, என்னுடைய பிள்ளைங்க மருமக்கமாக எல்லாருமே, என் குடும்பமே உழைக்குதுப்பா. சேல்ஸ்மேன் கிடையாது, குடும்பமே உழைக்கிறோம். ஆக விளம்பரம் கிடையாது, என்ன செலவும் இல்லாதனால எனக்கு போதும். 5% வச்சா போதும், அதே பெரிய லாபம் எனக்கு. அந்த மாதிரி இருக்கா. அதனால தான் விலை கம்மியில் கொடுத்தாலும் நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம். எது இருந்தாலும் அப்படி திருப்பி கொடுத்துடலாம். அப்பா கேரண்டி இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த பையனும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பா கரையை பொறுத்தவரில்லை. இங்கே பாருங்க, இது பாருங்க, ஜியோ ரோ காட்டன். இது ரோ காட்டன்னா இதுவும் வந்து வாஷபிள் ஐட்டம் தான், பக்கா வாஷபிள் ரோ காட்டன். ஆச்சரியப்படுவீங்க. இதுவும் கிஃப்ட். இது வந்து ஆஃபீஷியல் கட்டுறது, மிஷின் வச்சு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்பா கொடுக்குறது அப்போ தான் கொடுக்குறேன். பாருங்க, இது வந்து நீங்கள் 795 அந்த கம்மியை நீங்கள் வாங்க முடியாது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து எவ்வளோ வரும்? 695 வைப்பேன். சாரி 495. எங்களுக்கு கூட வரமாட்டேங்குது, இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமான்னு டக்குன்னு வருது. 495 எவ்வளோ? வெறும் 495 பா. ஐயோ, ரொம்ப பக்காவாக இருக்கும். 495 என்ன டிசைன் பாருங்கள், பார்த்துக்கலாம். இது ஒரு ஃபேன்சி பாருங்கள். ஐயோ, கொள்ள ஃபேன்சி இது. என்ன அழகு பாருங்கள். எப்படி பாருங்கள், சிரிக்குது பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இது வந்தாலைக்கு எவ்வளோ ரேட்டு வரும் உங்களுக்கு நான் பார்த்து சொல்லிடுறேன். 595 900 கம்மி வாங்க முடியாதுப்பா. என்ன டிசைன் பாருப்பா, இது ஆயிரக்கணக்கான டிசைன் இருக்குப்பா. எவ்வளோ டிசைன்! 5 மாடி 4 மாடி டிசைன் வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். எப்படி பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குப்பா, இங்கே பாருங்க. இந்த எப்படி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குப்பா. இங்கே பாருங்க, இந்த பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பல்லு பாருங்கள், டிஷ்யூ பல்லு எவ்வளோப்பா, எவ்வளவு கஸ்டமரே சொன்னால் கூட அவங்க 900 950 ரூபா சொல்லுவாங்க. இல்லை, 595 அப்போ இவ்வளவே இல்லைப்பா. நீங்கள் தீபாவளிக்கு 10 சாரி எடுத்துடலாம், ஒரு வருஷத்துக்கு தேவையானது எடுத்து புதுசாக உட்காந்துக்கலாம். காப்பர் பாருங்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டணமாக என்ன சொந்தங்கள், அதாவது நாங்கள் வந்து சொந்தங்கள் தான் சொல்லுவோம். எங்கள் கஸ்டமரை சொந்தங்கள் தான் அழைக்கிறது. இப்போ நாங்கள் எல்லா கஸ்டமருக்கும் லெட்டர் போடுறோம், சொந்தங்கள் தான் போடுவோம் தீபாவளிக்கு. பாருங்கள், இது பாருங்கள் காப்பர், இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டுப்பா, இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத விலை வந்துடும், அவ்வளோதான். இது பாருங்கள், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபாவளிக்கு என்னென்ன வந்துருக்குன்னு பாருங்கள், எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், இதெல்லாம் என்ன ஃபேன்சி பாருங்கள், என்ன ஃபேன்சி. ஒவ்வொரு பேர் சொன்னமாக ஆச்சரியமாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், எதையாவது விற்காத பொருளை ஒரு பேரை வச்சு விற்று போடுவாங்க, புது பேரை வச்சுட்டு. அப்போலாம் கிடையாதுங்க, எங்கள் பேரெலாம் கிடையாது. உங்களுக்கு எது அழகாக இருக்குது அதை தான் நீங்கள் யோசிக்கணும். கஸ்டமருக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், கடைக்கு வந்தீங்களா, உங்கள்கிட்ட சாரி இல்லையா, உங்களுக்கு கட்டுறதுக்கு அழகாக இருக்குதா, ரேட் மீடியமாக இருக்குதா, எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. என்ன பேர் இந்த சாரிக்கு, அது என்ன பேருங்கெல்லாம் கேட்காதீங்க. எதையாவது ஒன்று சொல்லி போடுவோம். புதுசாக ஒரு நடிகை வந்து ஃபேமஸ் ஆனமாக்கும், கடையில் ஓடாத ஒரு ஐட்டம் தான் அந்த நடிகை பேர் வச்சு விற்றுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜவுளி கடைக்காரங்க, நாக்கடைக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப டிக்ஸானவங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ஜாஸ்தி உண்டு அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரினா எதையும் கேட்க வேணாம். கடைக்கு வந்தால் உங்களுக்கு எது பிடிக்குது அது மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருக்குதா, விலை கம்மியாக இருக்கா, உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு ஒத்து போகுதா, உங்கள்கிட்ட இல்லையா, ரைட், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதான். வாரணாசி கொள்ளழகு, எப்படி கொள்ளழகு, இதனுடைய அழகே தனிமாங்குது. இதெல்லாம் இந்த புது பெண்களுக்கு கட்டி விட்டமாக்கும். அதுதான் பழகமாக சொல்லியிருக்கிறேன். புருஷன் 5 மணி நேரம் பொண்ணே பார்த்துட்டு பாருப்பா. ஏகன்னு சொன்ன வீடியோ தான் இருந்தால் என் மனசு கேட்க மாட்டேங்குது, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. ஆ இந்த பாருங்கள், இதை பாருங்கள், சாரி பாருங்கள், சாண்டல் எப்படி 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 அழகு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா சிரிக்கிற மாதிரி எப்பவும் என் கஸ்டமர் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, சிரிப்பு தான். எல்லாம் காட்டுற பாருங்கள், இந்த இது பாருங்கள், இது ஒரு ஐயோ இது அழகு அழகு அழகுலையும் அழகு, கொள்ளழகு, இது இது ரொம்ப அழகு. இதை பாருங்கள், ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோரூம் வாங்க முடியாதுப்பா, எவ்வளோ பெரிய ஷோரூம். ஆனால் ரேட்டு தான்மா தோர் மரான கம்மி, நொறுக்கப்பட்ட விலை, அடித்து நொறுக்கப்பட்ட விலை. எல்லாம் ஒவ்வொரு சேலைக்கும் 600-700 கம்மியாக இருக்கும். அது ஒரு விசேஷம். எந்த சாரி எடுத்தாலும் அப்பா கேரண்டி. நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி துணி கலரு டிசைன் இது மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். கேரண்டிங்கிற பேச்சுக்கே வழி இல்லை, அது நான் தான் கேரண்டி கொடுப்பேன். இவ்வளோ பெரிய ஆள் நான் சொல்கிறா இருந்தால் தப்பு இருக்கக்கூடாது. ஓனரே நம்ம தானே, நம்ம தான் ஓனரு. அப்புறம் நான் ஓனர்ட்டே நீ ரேட்டாக பார்க்குறீங்க, எங்கே பார்க்க முடியும்? உங்களுடைய ஓனர் யாரையும் பார்க்க முடியாது. எந்த கடையில் ஓனருன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் 5000-6000 சேல்ஸ்மேன்லாம் அட்டன் பண்ணி கொடுக்கணும், வாங்கணும், கொள்ளணும், அது லாப நஷ்டம் எல்லாம் அவங்க தான் பொறுப்பு. இது என்னுடைய கடையில் நான் தான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இப்படி ஒரு பொறுப்பெடுத்து கொடுக்குற கடை வந்து ரொம்ப கஷ்டப்பா. வீடியோலாம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. ஆனால் யார் ஓனரை பார்த்துருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? யாருன்னு கேளுங்க. இந்த கடைக்கு ஓனர் யாருன்னு கேளுங்க, தெரியாது. அவங்க எங்கேயோ வானத்தில் பறந்துட்டு இருப்பாங்க, அது ஃபாரின், அது அவங்களுடைய கடவுள், அவங்களுக்கு கொடுத்த பெரிய லக்கு. குடும்பத்திலே கிடையாதுன்னு சொல்லிடுவேன். ஒரு ஆள் வாங்கிட்டு போனால் அவங்க குடும்பத்திலே கிடையாது, நானே சொல்லிக் கொடுப்பேன். இங்கே பாருங்கள் எப்படின்னு பாருங்கள், ஐயோ நகு 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 நகுன்னு இருக்கு பாருங்கள் சேலை. என்ன ஒரு அழகு பாருங்கள், விரிக்கிறதுக்கே ஸ்லோவாக தான் விரிக்கணும், கட்டுறதும் ஸ்லோவாக கட்டினமாக்கு ரொம்ப அழகாக இருக்குது சேரீ. இங்கே பாருங்கள் இந்த சேலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் கலர் பாருங்கள், சூப்பர் சூப்பர் கலர் இருக்குப்பா, ரொம்ப சூப்பர் கலர் இருக்குப்பா. இது இங்கே பாருங்கள் இந்த கலர்லாம் பாருங்கள், இது எப்படின்ட்டு. ஐயோ இங்கே பாருங்கள், அப்படி 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 எப்படி எப்படி பாருங்கள், பிள்ளைகள நின்று பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐயோ இது கருத்த பொண்ணு சோத்த பொண்ணு மாநரம் யாராக இருந்தாலும் அழகுப்பா, கொள்ள அழகுப்பா. வெயிட்டு கிடையாது. என்ன ரேட்டு வருங்க? நீங்கள் 2000-க்கு மேலே வாங்கணும்ப்பா ஷோரூம் போனால். 1295. என்ன இருக்குது? அடுத்தது பாருங்கள், அழகாக இருக்கு பாருங்கள். அச்சோ இங்கே பாருங்கள், இது பின்னி கிரேப், இது பின்னி கிரேப், பட்டு சாரி மாதிரி இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குமா. பின்னி 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 சில்க் இது பேர். ஏன்னா இதெல்லாம் ரேட்டு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். கலர் பாருங்கள், ஒவ்வொரு கலரும் பாருங்கள், பிரமாதமான கலர்லாம் இருக்கும். எல்லாமே பின்னி தான்ப்பா, எல்லாம் பின்னி தான். இதனுடைய கலரே அவருக்கு இருக்கும். இவங்களுக்கு என்ன ரேட்டு வரும்? 1900 உள்ளது, 1185, 1050, 1090, இதுதான் ரேட்டு வரும். பாருங்கள் அந்த பெண்ணிலேயே ஜார்ஜெட் பாருங்கள். இந்த ஜார்ஜெட் வந்து அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. இப்போ திரும்பி வந்திருக்கு பாருங்கள், 60 வருஷம் கழிச்சு 70 வருஷம் கழிச்சு வந்திருக்கு இந்த ஜார்ஜெட்டு. ஃபேன்சி ஜார்ஜெட் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ரேட்டு வந்து எங்கே ரொம்ப கம்மி தான் இருக்குமா, ரொம்ப அழகான டிசைன். இங்கே பாருங்கள், இது காமிக்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கலர் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள் டிசைனை, இப்போ பாருங்கள் எப்படி ஜார்ஜெட்டு. நீங்கள் இந்த 30 வயசு 40 வயசு ஆகலாம் இதை பார்த்துருக்கவே முடியாது. 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குவாலிட்டி இப்போ வந்திருக்கு டிசைன். இந்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய. அப்புறம் பட்டு சாரி காட்டுறோம் பாருங்கள், பிரமாதமாக இருக்கும் பட்டு சாரி. எங்கள்கிட்ட வந்து டபுள் வார்ப்பு, ட்ரிபிள் வார்ப்பு, சிங்கிள் வார்ப்பு எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பாருங்கள் ஹை ஃபேன்சியில் உள்ளது. உங்களுக்கு டபுள் வார்ப்பில் உள்ளது 37 இன்ச்சா டபுள் வார்ப்பில் உள்ளது. இது வந்து 850 கம்மியாக உள்ளது, 595. 595 அப்பா. அடுத்தால பாருங்கள், இது பாருங்கள், ஐயோ சூப்பர். இதை பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி எப்படி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? 1550 ரூபா விற்கிறாங்க, 980 வரும், வெறும் 985 ரூபா இது ரேட்டு. இதில் வந்து இது டபுள் வார்ப்பு, இதெல்லாம் ஃபுல் கேரண்டி, எந்த தப்பு இருக்காது. இதில் நிறைய கலர் இருக்குதுப்பா, நிறைய கலர்னா நிறைய கலர், ஒரு 10-40 கலர் இருக்குது. இந்த இதெல்லாம் அதோட சேர்ந்தது தான். இதுவும் அப்படி தாங்க, இதுவும் ஃபேன்சி தான்ப்பா, இதுவும் ஃபேன்சி தான் டிசைன். சாஃப்ட்லே ஃபேன்சி, ஓ பிளாக், ஒன்லி பிளாக் ஃபேன்சி. அடுத்து பாருங்கள், பாருங்கள் ஆல் செல்ஃப். இது ஆல் செல்ஃப். இது வந்து இங்கே 2400 ரூபாய் கம்மியாக வாங்க முடியாதுப்பா. இதனுடைய இது ஆல் செல்ஃப். இது 2000-க்கு 2000-2200 ரூபாய் கம்மியாக வாங்க முடியாது. எவ்வளோ தெரியுமா ரேட் உங்களுக்கு? ஆச்சரியப்படுங்க. 1250 பிரைடல் சாரில பிரைடலை விட டாப்பா இருக்கும். 1250 எங்க வாங்க முடியும்? இந்த பாருங்க சில்வர் 1250. நினைச்சு பார்க்க கூடாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி எப்படி இந்த பாருங்க எல்லாமே அழகு அழகு கொள்ளழகு கொள்ளழகு அப்படி 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 பாருங்க. சரி கலர்ஸும் சரி ரேட்டும் எல்லாமே வேற லெவல்ல வச்சிருக்கீங்க. இது பாருங்க சாஃப்ட் சில்க்லயே மலத்துள்ளி அப்படி அப்படி இந்த பாருங்க. இந்த சாரி பாருங்க எப்படி இருக்குண்டு. உங்களுக்கு என்ன ரேட்டு வரும்? ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து 2800 கம்மியாக வாங்க முடியாது எங்கள்கிட்ட. 1595 பயங்கரமாக இருக்குங்க ஐயா, பிரமாதமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும். சாரி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எவ்வளோ இது அவ்வளோ சீப்பாக தருவேன். அதே ரேட் தான் ஏற்கனவே சொன்ன ரேட் தான். இதெல்லாம் ஃபுல் கலர். ஆனால் இது ஒரு பெரிய விசேஷம், இந்த டிசைன் வந்து ஃபுல் டிசைன் வரும் கண்ணே. ரேட்லாம் என்னங்கிறீங்க? 1595 1695 அவ்வளோதான் வர ரேட்டு. அப்படியே அப்படியே வருஷம் கட்டலாம். அவங்க 20 வருஷம் கட்டலாம். அந்த அளவுக்கு இதனுடைய ஸ்டைல் எல்லாமே இருக்குது. ரொம்ப பிரமாதம் இருக்கும். பாருங்கள் அப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தங்கம். இங்கே பாருங்கள் இது கொள்ளழகு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எல்லாமே பிள்ளைகளுக்கு அழகழகாக டிசைன் பாருங்கள். எல்லாமே அழகு டிசைன் தான். இங்கே பாருங்கள் அப்படி பாருங்கள். இது பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி. எல்லாமே லாங் பார்டர் ஃபேன்சி காப்பரு சில்வரு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் பிரைடல், அதாவது கல்யாண சாரி இப்போ எல்லாருமே கட்டுறாங்க. எல்லாமே வெட்டிங் சாலை எப்படி பாருங்கள். லட்சதீபம் இது பேரே லட்சதீபம். ரொம்ப அழகாக இருக்கும் லட்சதீபம். இது உள்ள நிற்க, அதாவது கல்யாண சாரி கட்டி நின்றமாக்கும். ஐயோ புருஷன் 5 மணி நேரம் பார்க்குறது சர்வசாதாரணமாக. ஐயோ இங்கே பாருங்க இதெல்லாம் 12,000 15,000 20,000 கம்மியாக வாங்க முடியாது. எப்படி நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம்? ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். 5000 6000 7000 அவ்வளோதான் வரும். எப்படி பாருங்கள் ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சூப்பராக இருக்கும். அப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மஞ்சள் பியூர் காஞ்சிபுரம் உங்களுக்கு வந்து சில்க் மார்க் லேபிளோட பியூர் காஞ்சிபுரம் தரேன் பாருங்கள். எப்போவுமே வந்து பியூராக இருந்தமாகவும் சில்க் மார்க்கு இது இருக்கணும். இருந்தால் தான் பியூர் வரும். பாருங்கள் இது வெட்டிங் சேலை கல்யாண சேலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். இது நீங்கள் வெளியே வாங்குறா இருந்தால் எப்படியுமே வந்து 20,000 கம்மியாக வாங்க முடியாது. 20,000 ஆகும். உங்களுக்கு 12 ரூபா 11 ரூபா 13 ரூபா அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வராது. அவ்வளோதான் இங்கே பாருங்கள். ஐயோ கொள்ளளவு இங்கே பாருங்கள். எல்லாமே எங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ இருக்கும். பியூர் காஞ்சிபுரம் பூரா ஐஎஸ்ஓ வச்சுருப்பேன். ஐஎஸ்ஓ இல்லாமல் பியூர் காஞ்சிபுரம் தரமாட்டேன். அப்படியே என்ன அழகாக இருக்குது. பிரமாதமாக இருக்கும். சாரி பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும். அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு லகங்கா காட்டுற பாருங்கள். பிள்ளைகளுக்கு லகங்காவுடைய அழகு பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்தது பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் ஸ்பெஷலிஸ்ட்டு லகங்கா. எப்படி லக்கி சில்கில் சாரீஸு அண்ட் ரெடிமேடு, அப்புறம் வந்து புர்கா, அப்புறம் ஃபேன்சி சாரீஸு இதெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்கிறோனோ அதே மாதிரி ஸ்பெஷல் வந்து லகங்கா. பாருங்கள் எப்படி பாருங்கள் லகங்கா. சும்மா அப்படியே நின்று பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி எல்லாம் சீப் ரேட் தான்ப்பா. நான் பெரிய கடையை பெரிய ஷாப்பில் இருக்கக்கூடிய விலையை விடவே எங்களுக்கு கம்மியாக கொடுப்போம். என்ன காரணம்? எங்கள்கிட்ட கிடையாது செலவு கிடையாது. அதனால் நாங்கள் கொடுக்க எங்களாலையும் முடியும். எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்துலையும் எங்கள் ஃபேமிலி எங்கள் கடையில் பார்த்துட்டே இருக்கலாம். நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். கடையை விட்டுட்டு லீவ் விடுறதோடய பயப்படுவோம். லீவ் விடுறது கூட எங்களால் முடியாது. கடையில் லீவ் விட்டு போகிறதுக்கும் முடியாது எங்களாடி. அவ்வளோ இது இருக்கும் டிசைன். அங்கே பாருங்கள் எப்படி டிசைன் பாருங்கள். சூப்பர் டிசைன் பாருங்கள். எப்படி பிரமாதமாக இருக்கும் சாரிலாம். இது லாங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்க 6000 கம்மியா வாங்க முடியாதுப்பா. 6000 கம்மியா வாங்க முடியாது. இது என்ன ரேட் வரும் உங்களுக்கு? அப்படி அப்படி இது உங்களுக்கு எவ்வளோ தான் ரேட் வரும்? ஆச்சரியப்படுவீங்க. 1695 ஆஃபர். தீபாவளி கடுமையான ஆஃபர் போட்டேன். 1695க்கு நினச்சி பார்க்கக்கூடாது, கடுமையான ஆஃபர் போட்டிருக்கேன். ஆஃபர் நாள் ஆஃபர் பிரமாதம். இங்கே ஒரு ரகம் இருக்குது பாருங்கள், இது சூப்பர் ரகம். அடுத்து பாருங்கள், எப்படிங்க பாருங்கள், ஜர்தோசி ப்ளவுஸ். இது நீங்கள் ஒரு மீட்டர் துணி எடுத்து நீங்கள் தைக்க, அதாவது இந்த டிசைன் போர்ட்டை கொடுத்தீங்களாக்கும். இது வந்து 1400 ரூபா 1300 ரூபாய் கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது. ஜர்தோசி ப்ளவுஸு இது எவ்வளோ தெரியுமா ரேட்டு உங்களுக்கு? ஆச்சரியமாக இருக்கும். 500 இல்லை 300 கிடையாது, 295. 295 நான் கொடுக்குறப்பா. என்ன சாதாரண 250 ரூபா சாரிக்கு கூட நீங்கள் இந்த ப்ளவுஸை கட்டு சாரியை வெகுமதி, அதாவது ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு நீங்கள் பண்ணி விட்டுடலாம். அப்படி இது எல்லாமே நிறைய கலர் இருக்குது. 295 இதெல்லாம் எல்லாமே 295, எல்லாமே 295. இங்கே பாருங்கள், எல்லாமே நிறைய நிறைய கலர் இருக்கப்பா, நிறைய கலர் இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த கலர்லாம் ஃபேன்சி கலர் பாருங்கள். இது பாருங்கள், இது 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 என்னென்னா, இது வந்து நீங்கள் சாதாரண ஒரு ப்ளவுஸ் எடுத்தாலே நீங்கள் 230 ஒரு 2x2 எடுத்தால் கூட, எங்கள்கிட்ட வந்து ரொம்ப பிராண்டடு 2x2 ப்ளவுஸ் வந்து 160 தான். பிராண்டடு கட்டாவும் இல்லை, எல்லாமே மில்லைட் வச்சுருக்கோம், 160 தான். ஆனால் பெரிய பெரிய கடைகளில் போகும்போது 230 கம்மியாக வாங்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை பாருப்பா, இதை பாரு. உங்களுக்கு இது ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க, ஒர்க்குக்கு கூலி மட்டுமே உங்களுக்கு 500 ரூபா வரும். கூலி மட்டுமே 195 அப்பா கொடுக்குறேன் பாருங்கள். தீபாவளிக்கு 195. கலர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. 195, ஐயோ கொள்ளளவுக்கு 195. பிள்ளைய போட்டு நின்று பார்த்தா ஜாக்கெட் எங்கேயோ போயிடும். அவ்வளோ அழகான முறையில் நாங்கள் வந்து இதை வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். இது இன்னொன்று, இது இன்னொரு அதிசயத்தை ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது ஷேப்பியர். ஷேப்பியர் காட்டுறேன் பாருங்கள். அடுத்தால இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஃபேன்சி. இப்போ லேட்டஸ்ட்டாக வருது ஷேப்பியர்னு சொல்லி ஒன்று வருது. பாவாடை இன்ஸ்கர்ட்டு. ஏன்னா அப்பா நீங்கள் வாங்கினவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக 500 கம்மியாக வாங்கினது கிடையாதுப்பா, எந்த இதுலையும் கிடையாது. 500 கம்மியாக ஷேப்பியர் வந்து பிராண்டடு 500 கம்மியாக நீ ஷேப்பியர் எந்த ஷோரூம்லையும் வாங்கினது கிடையாது. அப்போ என்ன விலை கொடுக்குறேன்? 450 இல்லை 400 இல்லை 350 இல்லை 250. வெறும் 250 ஷேப்பியர் பிராண்டடு. சரி, இப்போ நான் எங்களுடைய டிசைன்களை ஓரளவு காமிச்சிருக்கோம். இன்னும் வந்து நிறைய டிசைன்கள் இருக்குது. நீங்கள் தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளி, கிறிஸ்மஸ், அதாவது புத்தாண்டு, நியூ இயர் கண்டிப்பாக கலெக்ஷன் நிறைய வச்சுருக்கோம். நீங்கள் இந்த டைமில் வந்து வாங்கிக்கிறங்க. அப்புறம் அப்பா எல்லா வீடியோலையுமே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லுவார் பொதுவாக இப்போ மக்களுக்கு, சொந்தங்களுக்கு. அப்போ இந்த தடவை என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்பா சொல்கிறது வந்து கஷ்டத்துக்கு பின் லேசு அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. கஷ்டத்துக்கு பின் லேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ சொகுசாக வாழ்கிறோமோ பின்னாடி அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். எப்போ கஷ்டப்படுறோமோ அவங்களுக்கு கொஞ்சம் சொகுசான வாழ்வு கிடைக்கும். இது வந்து இயற்கையானது. ஒரு என்னுடைய சொந்தங்களுக்கும் மக்களுக்கு, சின்ன சின்ன பொடி மக்களுக்கு, வாலிபனுடைய பசங்களுக்கு, பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்னென்னா, பெத்த தகப்பனை பெத்த தாயலை கண்டிப்பான முறையில் நீங்கள் நல்ல முறையில் வயசான நேரங்களில் பார்த்துக்கிறணும். தகப்பன் தாய்களை நீங்கள் தயவு செய்து எந்த விதமான நோகனை பண்ணாமல் நல்ல முறையில் உங்களுக்கு தகுந்த வசதி பிரகாரம் அவங்களாம் நல்ல மாதிரி பார்த்துக்கிறங்க, புரிஞ்சு நடந்துக்கிறங்க. இங்கே வாழ்க வளமுடன். தீபாவளிக்கு கண்டிப்பாக அப்பா கடைக்கு வரும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்புள்ள வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் டிஆர்வி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்கள் டிஆர்வி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இது மாதிரி நிறைய டிசைன்கள், நிறைய இதுகள், வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கிட்டு இருப்போம். வாழ்க வளமுடன். இப்போ லக்கி சில்க்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அவங்களோட ரிவ்யூ நம்ம அவங்ககிட்ட டேரெக்டாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் மேம். இந்த டிசைன் எல்லாமே வந்து ஃபேன்சி டிசைன் உனக்கு சூப்பராக இருக்கும். உனக்கு அந்த நீங்கள் எடுத்துங்க பாருங்க, அந்த தலை எடுத்தா பாருங்க. ஆ எப்படி பாரு. நீ எங்கேருந்து வந்தீங்க? திருப்பூரா? வர்றாங்க. இது எப்படி இருக்கு பாரு உனக்கு. இதுதான் அழகு அழகு. Sorry, purchase benefit you can online YouTube channel path shop wholesale rate abdin solliranga. So eppadi irukku materials ellame. So but ellame nalla irukku actually. Na vande expect panni vandadhu paakalam nalla illana vera shop poikalam abdin solittu da vanden. So Tirupur la irundhu Coimbatore ayya kadaikandiye vandirukku. Oru summa paakalam nalla irundha vaangalam illana vera shop polam abdin solren. But collections ellame nalla irukku. அவங்க சொன்னது நல்லா இருந்தா வாங்கலாம் இல்ல வேற ஷாப் பார்க்கலாம்னா ஆனா இப்போ அவங்க சொன்னதுலயே தெரிஞ்சிருக்கும் ஐயாவோட கடை எந்த அளவுக்கு ஃபேமஸ் என்ன மாதிரி குவாலிட்டியான Dress கொடுக்கறாங்க அப்படினு சொல்லிட்டு சோ வியூவர்ஸ் நீங்க பார்த்ததுலயே தெரிஞ்சிருக்கும் கஸ்டமரோட ரிவ்யூ நீங்க டைரக்ட்டா கேக்குறீங்க சோ சார் நீங்க சொல்லுங்க ஏதாவது அவங்க இன்ட்ரஸ்ட்ல தான் வந்ததுங்க சோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தாங்க எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு நான் மைட் பீ நெக்ஸ்ட் டைம் நாங்க பர்சேசிங் ஏதாவது பல்கா பண்ணா கூட இங்க வரலாம் அப்படினு இருக்கேன். ஏனா எனக்கு பிரைஸ் வந்து நான் வந்து ஏனா வெளிய ஷாப் அவுட் சைடு பெரிய பெரிய ஷாப்ல அந்த மாதிரிலாம் போனோம்னா லைக் பிரைஸ் ரொம்ப ஹையரா இருக்கு. பட் இதையே வந்து அவங்க டபுள் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ நான் வந்து ஒரு சீப் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் as well as குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படினு தான் வந்தேன். சோ I சர்ச் பண்ணி வந்தது பாருங்க. சோ இப்போ நீங்க திருப்தி. ஓகே சூப்பர். Thank you. ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கிவ்அவே இருக்குன்னு சொல்லியிருக்குங்க ஸோ கிவ்அவே கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் green color sarees and lehengas காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தாங்க கொஸ்டின் இதுக்கு சரியான ஆன்சரை வந்துட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து 5 நாளைக்குள்ள எனக்கு வந்து சொல்லணுங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஆர்வி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குறைஞ்சது 5 பேருக்காவது ஷேர் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் டிஆர்வி வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்க ஸோ இதுதாங்க ரூல்ஸ் ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற கொஸ்டின் இந்த தீபாவளிக்கு வந்து சூப்பரான கிவ்அவே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணிராதீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கேட்ட क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சரை 5 நாளைக்குள்ள நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க அந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க